அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. நான் 4வது வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தின விழா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த ஒற்றை மொழியாகிய என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தையும் அவையோருக்கு அடுத்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். போட்டிய இரும்புக்கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா என்று பாரதிதாசன் பாடியது போல் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமது இந்திய தாய் திருநாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரமடைந்தது. சுதந்திரம் அடைவதற்கு முன் இருந்த வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். அதை நினைத்தாலே நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? செங்கல் கொண்டு கட்டியோ ஊழி கொண்டு செதுக்கியோ உருவானதெல்லாம் நான் பெற்ற சுதந்திரம். பல லட்சம் பேர் ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம். எத்தனையோ பேர் போராடினதால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் பெயர் வேண்டுமானால் பதிவேட்டில் விடுபட்டிருக்கலாம். அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த மண்ணில்தான் கலந்திருக்கிறது. இந்த பூமி உள்ளவரே அவர்களின் மூச்சு காற்று சுற்றி கொண்டேதான் இருக்கும். சுதந்திர தினத்தில் தலைவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து கொடியேற்றி மிட்டாய் வழங்கி பாட்டுகள் பாடி பட்டிமன்றம் நடத்தி அன்றோடு முடியும் நாளாக இல்லாமல் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் நினைவு கூர்ந்து அவர்களின் வழியில் நடந்து நம் நாட்டை விரைவில் வல்லரசாக மாற்றுவதே நம் முதல் குறிக்கோள் என்ற லட்சியத்தோடு வீரநடை போடுவோம். நம் நாட்டை வல்லரசாக மாற்றுவோம். ஜெய் ஹிந்த்.